பயப்படாதம்மா. இவன் தான் அவளை தேடி போவானே தவிர அவ இவனை ஏத்துக்கவே மாட்டான். எதை வச்சு நான் அப்படி சொல்ற? இன்னைக்கு ரேவதி என்கிட்ட பேசணும். ஒருவேளை சக்தி உன்னை தேடி வந்தா? அவன் முகத்துல கூட நான் முழிக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் என் குழந்தைய அவனுக்கு காட்டவே மாட்டேன். இப்படி ஒரு அப்பன் இருக்கான்னு தெரியாமலே என் குழந்தைய நான் வளர்க்க போறேன். என்னால உங்க தங்கச்சியோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. நிஜமா ரேவதி அப்படியா சொன்னா? ஆமாமா. ஆனா யாரையும் நம்ப முடியாதுமா. சந்தர்ப்ப சூழ்நிலை யாரை எப்படி மாத்தணும் தெரியாது. என்னென்ன சொல்ற? அவளும் பொண்ணுதானம்மா, கை குழந்தையோட வேற கஷ்டப்பட்டு இருக்கா. இவ அவ காலில் விழுந்து கெஞ்சிரத பார்த்து மனசு மாதிரி நான் உன்னை ஏத்துக்கிறேன். நீ அந்த மலரை வேண்டாம்னு சொல்லி வெட்டி விட்டுடுவான்னு சொன்ன அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம உன்னையும் பிள்ளைய விட்டுட்டு அவ பின்னாடி போயிடுவான். அப்படி ஒன்னு நடந்தா என்ன பண்றது? அதை நினைச்சாலே நெஞ்செல்லாம் பதறதுமா. இப்ப என்னென்ன பண்றது? ரேவதி என்ன பண்ணுவா, எப்படி மாறுவான்னு யோசிக்கிறத விட இவன் மனசை எப்படி மாத்துறதுன்னு யோசிம்மா. அவனை ரேவதியை வெறுக்க வைக்க உன்னால முடியாம இருக்கலாம், ஆனா அவனுக்கு உன்னை பிடிக்க வைக்க உன்னால முடியும். அவனோட அன்பா பேசி பழகு, அந்யுன்னே மாறு. அவனுக்கு எப்பவுமே ரேவதி நினப்பு வராம பாத்துக்கோ. நீயும் குழந்தை இல்லாம அவனால வாழ முடியாதுங்கிற நிலைமைய உருவாக்கு. இதெல்லாம் சரியா நடந்தா அவன் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டான். இது சக்தி வர்ற நேரம் தான். ரேவதிய பார்க்க முடியலங்கிற வருத்தத்திலையும் கோபத்திலையும் அவன் வருவான். அவங்ககிட்ட பக்குவமா பேச்சு கொடு. உன் மேல எரிஞ்சு விழுந்தான், உன்னை அடிக்க வந்தானா, அவன் எப்ப வேணாலும் அவளை தேடிட்டு போறதுக்கு தயாரா இருக்கான்னு அர்த்தம். எதுவுமே நடக்காத மாதிரி சாதாரணமா உங்ககிட்ட பேசினானா உன்னையும் பிள்ளையும் விட்டு எங்கேயும் போமாட்டான். எது எப்படினாலும் அவனை அன்பால உன் கைக்குள்ள வச்சுக்கோ. உன் வார்த்தைக்கு அவனை கட்டுப்பட வைக்கணும். சக்தி வரான் அண்ணே, எனக்கு பயமா இருக்குண்ணே. பயப்படாத, ஒன்னும் இல்லம்மா. தைரியமா பேசு, அன்பா பேசு. நான் இப்படி ஓரமா இருக்கேன். பேசு. சக்தி, என்ன சக்தி ஒரு மாதிரியா இருக்க? பயங்கரமா தலைவலிக்குது. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுதா? நல்லது சக்தி. கொஞ்சம் தையல் எடுத்துட்டு வந்து தேய்ச்சி வரியா? ஆ, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். எப்படி இருக்கு சக்தி? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. டீ போட்டு தரட்டுமா? சாப்பிடுற நேரத்தில் எதுக்கு டீ? நான் சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? நீ சாப்பிட்டியா? இல்ல. சரி, நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். சரி, குழந்தை என்ன பண்றான்? உள்ள படுக்க வச்சிருக்கேன். சரி, நான் குழந்தைய பாட்டு வரேன். ஆச்சரியமா இருக்குமா, இவங்கிட்ட இப்படி ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கல. என் செல்ல குட்டி மலரு,
வா சாப்பிடலாம். ஆ இந்த வர சக்தி. டேய் செல்ல குட்டி பட்டு எடா தூக்க வருதா? இங்கே வர. ஏய் ஏய் உன் பார்த்த உடனே இந்த அளவுகளெல்லாம் பறந்து போயிடுச்சு. எச்சிங்க குட்டி. இனி ஒரு பயமும் இல்லை மலர். இவன் உன்னையும் குழந்தையும் விட்டு எங்கேயும் போக மாட்டான். போ சாப்பாடு போடு. ஓம் தேவே நமஹ, ஓம் துர்காயே நமஹ, ஓம் த்ரிபுவனேஸ்வரியே நமஹ, ஓம் யசோதா கர்ப்பசம்போதாயே நமஹ, ஓம் நாராயண வரப்ரியாயே. ஏ மாமா, எப்பவும் கோயிலுக்கு போலான்னு கூப்பிட்டா நீங்க போயிட்டு வாங்க, நான் தனியா போய்க்கிறேன்னு சொல்வீங்க. இன்னைக்கு என்ன அதிசயமா இந்த பட பரிவாரங்கள் எல்லாம் திரட்டிட்டு கோயிலுக்கு வந்திருக்கீங்க? வாட் இஸ் தி மேட்டர்? கோயிலுக்கு புறப்பட்டதுல இருந்து இதே கேள்வியை நீ 10 தடவை கேட்டுட்ட. அப்படி இருந்தும் நீங்க பதில் சொல்லவே இல்லையே மாமா. கால்குலேஷன் மிஸ் ஆயிடுச்சு. என்ன மிஸ் ஆச்சு? இல்ல வழக்கமா நீங்க என்கிட்ட பல்ப் வாங்கும் போதெல்லாம் என்னது? இருங்க மாமா ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நீங்க ஒவ்வொரு முறையும் என்கிட்ட பல்ப் வாங்கும் போதெல்லாம் விஜய் இப்ப இவ்வளவு இங்க இருந்து போ சொல்லு. கார்த்திகையா இவ்வளவு வாய மூட சொல்லு இப்படின்னு சொல்வீங்க. இன்னைக்கும் நீங்க அதே மாதிரி சொல்வீங்கன்னு நினைச்சேன். என் கணிப்பு தவறிடுச்சு மாமா. ஏய் நீ வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? இதோ அத்தா அவங்களோட ஃபேவரட் டைலாக சொல்லிட்டாங்க பாருங்க. தாசிலு நீங்க தான் சொல்றது. உன் கழுத்துல தாலி கட்டின நாள்ல இருந்து அவனுக்கு பேச்சே வரலையே. சரி நீங்க ஒரு பல்பு நான் ஒரு பல்பு. பல்புக்கு பல்பு சரியாயிடுச்சு. அப்புறம் மாமா நம்ம நேயர்கள்கிட்ட இருந்து ஒரு கோரிக்கை வந்திருக்கு. கோரிக்கையா? என்னது? இப்பெல்லாம் நீங்க அன்பு மருமகளேன்னு அடி மனசுல இருந்து கூப்பிடுறதே இல்லல. அதான் நம்ம காமெடி கூட்டணி ரசிகர்கள் ரொம்ப ஆதங்கப்படுறாங்க. அவங்களுக்காக ஒரே ஒரு வாட்டி வாய் நிறைய கூப்பிடுங்க மாமா. அவ்வளவுதானே? அன்பு மருமகளே. ஆஹா ஆஹா சூப்பர் 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 மாமா. இப்ப உள்ள போலாமா? ஆஃப் கோர்ஸ், கடவுள் ஃபர்ஸ்ட் காமெடி நெக்ஸ்ட் தான். வாங்க போலாம். ஓம் ஆகாச காமின்யே நமஹ, ஓம் வாசுதேவ பகின்யே நமஹ, ஓம் திவ்யாம்பரதராயே நமஹ, ஓம் கட்கேட தாரண்யே நமஹ, ஓம் சிவாயே நமஹ, ஓம் பாப தாரண்யே நமஹ. யார் பேர் கர்ச்சனை? கார்த்தி மிருகசீரிஷம். கார்த்திக் நாமதேயஸ்ய மிருகசீரிஷ நட்சத்திரம். என்னங்க கார்த்தி மிருகசீரிஷ நட்சத்திரம் இல்ல, உத்திரட்டாதி. ஏன் மாத்தி சொன்னீங்க? ஆமாங்க மாமா, நட்சத்திரம் தப்பா சொன்னா அர்ச்சனை பலன் கொடுக்காது. ஐர கூப்பிடுங்க மாமா, மாத்தி சொல்லணும். ஒண்ணும் தேவையில்லை, நான் கரெக்டான நட்சத்திரம் தான் சொல்லியிருக்கேன். அப்பா நான் மிருகசீரிஷ நட்சத்திரம் இல்லப்பா, உத்திரட்டாதி தான். அது எனக்கு தெரியும். அப்போ வேணும் தான் தப்பா சொன்னீங்களா? நிம்மதியா சாமிய கூட கும்பிட விட மாட்டியா? ஓம் கிரியை நமஹ, ஓம் வித்யாயே நமஹ, ஓம் மத்யே நமஹ, ஓம் சந்தியாயே நமஹ, ஓம் ராத்யே நமஹ, ஓம் பிரபாயே நமஹ, ஓம் நித்ராயே நமஹ, ஓம் காந்தியே நமஹ, ஓம் க்ஷமாயே நமஹ, ஓம் தயாயே நமஹ, ஓம் வியாதி நாசினே நமஹ, ஓம் துர்காயே நமஹ. ஸ்ரீ துர்கா அஷ்டோத்தர சதநாமாவளி சமாப்தம். கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. சீர்வசஸ்ய மாயுஷ்ய மாரோக்ய மாவித சோபமானம் மகியதே. தாண்டம் தனம் வசும் பகபுத்ர நாமம் சதசம் வச்சரம் தீர்க்கமாயு. என்ன இன்னைக்கு புதுசா தட்டுல 100 ரூபாய் போடுறாரு? நரச்ச மண்டை இன்னைக்கு நடந்துக்கிற விதம் வித்தியாசமா இருக்கு. ஆமாங்க மாமா, ஏதோ ஒரு ஞாபகத்துல நட்சத்திரத்தை மாத்தி சொல்லிட்டீங்க பரவாயில்ல.
எதுக்கு நீங்க சம்பந்தமே இல்லாம தாசில் பேருக்கு அர்ச்சனை பண்ணீங்க? அதத்தான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். என்ன திடீர்னு ஒரு அர்ச்சனைக்கு இத்தனை அர்க்க போறா? முடியல. நான் எப்போ எப்படி கூப்பிடுவேன்? கார்த்திகையான் கூப்பிடுவீங்க? இன்னைக்கு நான் என்ன பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணேன்? கார்த்திக்னு சொல்லி பண்ணீங்க. அப்ப அது நீ இல்ல? இல்ல என்ன, இன்னைக்கு பெருசு வாழைப்பழ காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு, ஏதாவது ஆயிடுச்சோ? எங்க என்ன சொல்றீங்க, ஒன்னும் புரியல. நான் அர்ச்சனை பண்ணது இவன் பேருக்கு இல்ல, என் பேரன் பேருக்கு. பேரனா? யாரு? சக்தியோட புள்ள. மாமா, அவன் பேர் கார்த்திக் இல்ல, பிரபாகரன். அவன் ரெண்டாவது. நான் சொல்றது மூத்த பிள்ளைய. மூத்த பிள்ளையா? என்னங்க சொல்றீங்க? நம்ம வீட்டோட முதல் ஆண் வாரிசு ரேவதியோட பிள்ளை. ரேவதிக்கு பையன் பிறந்திருக்கானா? ஆமா விஜய். உங்களுக்கு எப்படி மாமா தெரியும்? அவ உங்களுக்கு போன் பண்ணாளா? இல்ல, என் பேர பிள்ளைய நான் நேர்ல பார்த்தேன். நேர்லியா? இந்த கையால அவனை தூக்கி நெஞ்சோட அணைச்சுக்கிட்டேன். பெருசுக்கு நட்டு கலண்டிருச்சு, கன்ஃபார்ம். எப்படிப்பா, ரேவதி நார்த் இந்தியால இருக்கா? அவ இங்க வந்தாடா, பிள்ளையோட நம்ம ஊருக்கு வந்திருந்தா. எங்க இவனை பார்க்காமலே போய் சேர்ந்துருவேனு நினைச்சம்மா, ஆனா இவனை பார்த்துட்டேன். இந்த நிமிஷமே என் உயிர் போனாலும் எனக்கு சந்தோஷம்தான். என்ன மாமா அப்படிலாம் சொல்லாதீங்க. என் பிள்ளைக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் சாமி. உங்க ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைச்சிருச்சு, இதுக்கு மேல அவனுக்கு என்ன வேணும்? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்ல ஆயுசோட எந்த குறையும் இல்லாம நீங்க நல்லா இருக்கணுமா? என் பேரப்பிள்ளை பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. எல்லாமே கனவு மாதிரி இருக்கு. பார்க்கவே முடியாதுன்னு நினைச்ச என் பேர பிள்ளைய நான் ஆசிரியரை தூக்கி கொஞ்சிட்டேன். எனக்கு அது போதும். இனி இந்த கட்ட நிம்மதியா போய் சேரும். எப்படிங்க உங்களுக்கு மனசு வந்துச்சு, பிள்ளையோட வந்து நின்ன ரேவதிய எப்படி திருப்பி அனுப்பி வச்சீங்க? எப்படிங்க அது உங்களால முடிஞ்சது? வேற என்ன பண்ண சொல்ற? என் மருமகளை ஏன் கூட வச்சுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? என் பேர பிள்ளைய கொஞ்சணும்னு நான் ஆசைப்படக்கூடாதா? இவ்வளவு தூரம் வந்த பிள்ளைய ரெண்டு பெரிய மனுஷங்களும் சேர்ந்து திருப்பி அனுப்பிச்சிட்டீங்களே. நான் போறேன்னு அவ சொல்லும் போது அவளை போக அனுமதிக்கிறதானு முற? அவதான் சின்ன பொண்ணு, ஏதோ ஆத்திரத்துல அப்படி சொல்லிட்டா. அதுக்காக அவ சொல்றத கேட்டு நீங்க அனுப்பிட்டு வந்துருவீங்களா? அவளுக்காக அங்க யார் இருக்கா? அங்க அவ குழந்தையோட எவ்வளவு கஷ்டப்படுறாளோ. இங்க இருந்து போகணுங்கிறது அவ எடுத்த முடிவு. ரேவதி புத்திசாலி, தைரியமான பொண்ணு. இது சரி எது தப்புன்னு அவளுக்கு தெரியும். கண்ணை மூடுறதுக்குள்ள அவளையும் அவ பிள்ளையும் ஒரு தடவை பாத்திர மாட்டேனான்னு ஏங்கினேன். இப்ப அவங்க ரெண்டு பேரையும் இந்த மண்ணில வச்சு பாக்குற பாக்கியத்தை ஆண்டவன் எனக்கு கொடுத்துட்டான். எங்கே இருந்தாலும் என் மருமக நல்லா இருப்பான்னு நம்பினேன், அந்த நம்பிக்கை வீண் போகல. அதுக்கான பலனை நான் கண்கூடா பார்த்துட்டேன். இதே ஊர்ல சொந்த பந்தங்களுக்கு இடையில கிடந்து அவ போராடாம எங்கேயோ ஒரு மூலையில தனியா இருந்து அவ லட்சியத்தை அடையணுங்கிறதுக்காகவே போராடிக்கிட்டு இருக்கா. அதை நினைக்கும் போது என் மனசுக்கு நிறைவேத்தான் இருக்கு. நீங்க என்னதான் சொன்னாலும் ரேவதி நம்ம கூட நம்ம வீட்டுல இல்லையங்க. அதை நினைக்கும் போது மனசு வலிக்குதுங்க. ஒரே வீட்டுல ஒன்னா இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல விஜி. எத்தனையோ நாள் அவ இந்த வீட்டுல நம்ம கூட இருந்தா. அப்பெல்லாம் அவளுக்கு நீங்க உங்க மனசுல இடம் கொடுக்கல. இப்ப அவ எங்கேயோ இருக்கா, ஆனா உங்க எல்லார் மனசுலயும் அவளுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க. வீடுங்கிறது
வெறும் கட்டடம் இல்லம்மா, அங்க இருக்கிற மனுஷங்களும் அவங்க மனசு சேர்ந்ததுதான் வீடு. இப்ப உங்க மனசுல ரேவதி இருக்கா? அவ நல்லா இருக்கணுங்கிற நினைப்பு இருக்கு, இது போதும். இந்த நினைப்பு நீங்கன்னா அவ கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவளுக்கு ஒரு உணர்வையும் பலத்தையும் அவளுக்கு கொடுக்கும். அதுவும் இல்லாம இப்ப அவளுக்கு துணையா சிங்கக்குட்டி மாதிரி ஒரு பிள்ளை இருக்கான். ரேவதி ஒரு நல்ல அம்மாவா இருந்து அவனை வளர்ப்பான். அவ ஆசைப்பட்டபடி அவ ஒரு கலெக்டரா வருவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சக்தி, அதுக்குள்ள எங்க போனா? சக்தி, 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 சக்தி. நான் ரெடியா தான் பார்க்கேன். இன்னும் ஹாஃப் அன் அவர்ல அங்க இருப்பேன். இரு. ம் அண்ணா. என்னம்மா, ஏன் டென்ஷனா இருக்க? சக்தியை காணுண்ணா. சக்தியை காணுமா? என்னம்மா சொல்ற? ஆமாண்ணா, ரூம்ல தான் தூங்கிட்டு இருந்தான். போய் பார்த்தா ஆளு காணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. என்னம்மா இதுக்கெல்லாம் பயந்துட்டு? பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாமா? இல்லண்ணா, இவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சு எங்கேயும் போக மாட்டான். காலையில எப்பவும் குளிச்சு ரெடி ஆயிட்டு தான் வெளியில போவான். ஒருவேளை அந்த ரேவதியை தேடி போயிருப்பானோன்னு ரொம்ப பயமா இருக்குன்னு. அட என்னம்மா, நீ நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்ட? அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது. இங்கேதான் எங்கேயாவது இருப்பான், பாக்கலாம். அண்ணா, என்னைய குழந்தைய விட்டுட்டு போயிடுவான்? அதெல்லாம் போக மாட்டாமா, நான் இருக்கேன்ல பின்னாடி. எங்க தான் இருப்பான்? போ, போய் பாரு, நானும் பாக்குறேன். சக்தி, சக்தி, சக்தி. எங்க போயிருப்பான்னு தெரியலையே. சக்தி, 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 சக்தி. என்னாச்சு? இல்ல, உன்னை காணோன்னு மலர் கொஞ்சம் பயந்துருச்சு. நான் இங்கே தான் இருக்கேன். நானும் பிரபாவும் பேசிட்டு இருந்தோம். என்னடா தம்பி? சரி சரி, நான் தான் சொன்னேன்ல, போய் பேசு. சக்தி. என்னாச்சு? நான் எங்க போயிட போறேன்? நீ அந்த ரேவதியை தேடி போயிட்டனா? அவ கூடயும் அவ புள்ள கூடயும் போயிட்டனா? என்னையும் பிரபாவையும் விட்டுட்டு போயிட்டேனா? நாங்க என்ன பண்ணுவோம் சக்தி? ஏய் லூசு, இப்ப எது கலந்துட்டு இருக்க? நான் ரெண்டு பேத்தையும் விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன். இல்ல, அந்த ரேவதி உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா? எனக்கு நினைச்சாலே பயமா இருக்கு. என்ன, காலங்காத்தால கனவு கண்டு பயந்துட்டியா? இவர் அவ எங்க இருக்காண்டே தெரியல, அவளை போய் நினைச்சு பயந்துட்டு இருக்க. அப்போ அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சா நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா? ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி ஏதோ உன்னை கற்பனை பண்ணிக்கிட்டு பேசிட்டு இருக்க? இங்க வேறு நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே நடக்காது. என் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு மலரு. நான் வாழணும்னு நினைக்கிறது உனக்காகவும் நம்ம பிள்ளைக்காக மட்டும்தான். நான் உங்களை விட்டுட்டு எங்க போக போறேன்? ரேவதி வந்தாலுமா? யாரு வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், உன்னையும் நம்ம பிள்ளையை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
உங்களை விட்டுட்டு என்னால போக முடியாது மலர். நீ சத்தியம் பண்ண. இன்ன நீ என்ன நம்பல? நீ சத்தியம் பண்ண, நம்புற. உன்னையும் நம்ம பிள்ளைய விட்டுட்டு வேற எங்கேயும் போயிட மாட்டேன். இது சத்தியம். நீங்க தான் என் வாழ்க்கை, நீங்க தான் என் உலகம்.